Sam, you started at the age of 4 on national television. அப்பெல்லாம் ஒரே சேனல் தான் தூர்தர்ஷன் ஃப்ரம் டெல்லி. அந்த நேரத்தில் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் அப்போது நீ ட்ரம்மர் பாய் பாட்டு பாடின. அண்ட் ஃப்ரம் தேர் டு வேர் யூ ஆர் நவ் அவரே, வாட் ஹஸ் பீன் யுவர் ஜேர்னி? நான் உங்களுக்கும் அம்மாவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் நிறைய இந்த 4 இயர்ஸில் பாடினேன்னு சொன்னீங்க. ஆனால் நிறையா நீங்கள் நறுக்கு நறுக்குன்னு புஷ் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, கீழே கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஒழுங்காக பாடு அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி, எனக்கு அறியாத ஒரு நேரம், சின்ன வயசில் என்னன்னே அறியாத ஒரு நேரத்தில் நீங்கள் அந்த அழைப்பை பெற்று அதற்கு என் மகனை வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த பாடலெல்லாம் பாட வச்சிங்க. நிறைய சாங்ஸ் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. நம்ம ஸ்டாஃப் கூட சேர்ந்து தே ஹவ் ஹெல்ப்ட் இன் திஸ் ஜேர்னி. ஸோ அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போது புது பாடல் இத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நீயே கட்டி பாடியிருக்கிற, அதை பற்றி சொல்ல. நான் ரொம்ப நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நான் ஒரு பாட்டு எழுதணுன்ட்டு இந்த நேரத்தில் ஆசையாக இருக்குது என்று. சவுத் ஆஃப்ரிக்கா மீட்டிங்ஸ் நம்ம போயிருந்திருக்கும்பொழுது அங்கே நான் ரொம்ப ஆண்டவரை வாட்டி கேட்டுட்ருந்தேன், விடாமல் கேட்டுட்ருந்தேன், எனக்கு தாரம் தாரம். ஏன்னா ஏதாவது சாங் எழுத ஆரம்பிப்பேன், அப்படியே ஸ்டக் ஆகிரும், ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி விட்டுருவேன். ஆனால் அந்த நேரத்தில் அப்படி கேட்டுருக்கும் போது திடீரென்று பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய ஆவி அப்படியே நிரப்பினார். என்னால் தாங்க முடியல அந்த அபிஷேகத்தை, அப்படியே பதறிட்டு அந்த அபிஷேகத்தில் கண்ணீராக வடிஞ்சு அப்படியே நான் ஒரு காட்சியை பார்த்தேன். பர்த்திமேயு Mark 10:47 எப்படி இயேசுவே நசரேனாக இயேசுவே நான் குருடனாக இருக்கிறேன், எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு இறங்கும் என்று கேட்ட அந்த காட்சி என் மனதை உருக்கினது. இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உன் வாழ்க்கையிலையும், நான் இதே போல் நான் உதவி செஞ்சுருக்கிறேன், இதை பற்றி எழுது என்று ஆண்டவர் அப்படியே அந்த வேர்ஸை எழுத வச்சார். அதே போல் ஒவ்வொரு வேர்ஸ்லேயும் ஜைரஸ் உடைய டாக்டர் எப்படி ஆண்டவர் எழுப்பினார், வீட்டில் எல்லாம் இறந்து போயிடுச்சுப்பா, நீ ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணாத என்று சொன்ன நேரத்திலையும் ஆண்டவர் இல்லை, நான் வந்து இவர்களுக்கு இறங்குவேன் என்று சொல்லி உயிர்ப்பித்தார். அதே போல் பேதுரு மனம் கசந்து ஆண்டவரே பாவம் செஞ்சிட்டேன், உம்மை மறுதளிச்சிட்டேன், என்னை மன்னிப்பீரா என்று கேட்கும்பொழுது அந்த பாவத்திலேருந்து ஆண்டவர் மீட்டு பயங்கரமாக பயன்படுத்தினார். இதையெல்லாம் அப்படியே வரிகளாக ஆண்டவர் எழுத வச்சு ஆண்டவர் இறங்குவதை பற்றி அவர் அற்புதத்தை செய்யும் தேவன் என்று சொல்ல வைத்தார். அவர் என்னை திரும்பி பார்த்தார், அதான் ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதை பாடுறியா இப்போ? ஷோர், தேங்க்யூ. சத்தம் கேளுமே, வடியும் எந்த கண்ணீர் தொடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. இயேசுவே எனக்கு இறங்கிடுமே, அழுதிடும் எந்த சத்தம் கேளுமே, வடியும் எந்த கண்ணீர் தொடைக்க ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்னை தூக்கி எடுத்தார், அவரே என்னை திரும்பி பார்த்தார், அவரே என்றார்.
சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது என்று நகைத்தனரே, ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. எந்த வீட்டிலும் பாதப்படி சாகும் அனைத்தையும் எழுப்பிடுமே. முடிந்தது நகைத்தனரே, ஒரு முறை என்னை நோக்கி பாருமே. அவரே என்னை திரும்பி பார்த்தாய், அவரே என்னை தூக்கி எடுத்தாய், அவரே என்னை திரும்பி பார்த்தாய், அவரே எனக்கு இறங்கினதற்கு நன்றி.